தி ரைசனுடைய தமிழர் சங்கமம் சென்னை ரோட் ஷோவில் நம்ம இருக்கோம். நம்ம கூட இப்போ பரத் குகன் சார் இருக்காரு, அவர்கிட்ட தான் நம்ம பேசியிருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு அதோட பிஸ்னஸ் அதாவது என்டர்பிரினர்ஸ்க்கான மாநாடை லண்டனில் நடத்தியிருக்காங்க, துபாயில் நடத்தியிருக்காங்க, சென்னையில் நடத்தியிருக்காங்க, பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க. இப்போ ரொம்ப நாள் கழித்து திருப்பி ஒரு தமிழ் மண்ணில் இந்த மாநாடு நடக்கிறதுக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? வணக்கம்ங்க. நான் ஆக்சுவலி இந்த அமைப்பில் சிட்டாசிஸ் அமைப்பில் வந்து நான் மெம்பராக இருக்கேன். இது இந்த ரைஸோட தாய் அமைப்பு, அது ஒரு வருஷமாக இருக்கேன். இப்போ போன மாதம் துபாயில் வந்தது, அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து சென்னையில் அது நம்ம தமிழ் மண்ணில் இங்கே நடக்கிறது வந்து இன்னும் ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது எப்படி இன்னும் நிறைய பேருக்கான அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கோ அதை கலந்துக்கிட்டு இதை பற்றி இன்னும் நல்ல பெரிய லெவலில் நம்ம தமிழ் மக்களுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக அமையும். அதுவும் இல்லாமல் ஒரு தமிழர் அவருடைய முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்கிற நம்ம தைத்திருநாள் டைமில் அது நடக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ப்ளஸ் உங்களுக்கு நம்ம இந்த நெட்ஒர்க்கிங் நம்ம தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் பர்டிகுலராக இந்த இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுக்குற ஒரு அமைப்பு. ஸோ அடுத்ததாக இப்போ இந்த மாநாட்டில் கலந்துக்கக்கூடியது வந்து ஒரு ஆண்டர்பிரினருக்கு எந்த விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாங்க. இதில் வந்து ஆண்டர்பிரினர் நிறைய தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து இப்போது வந்து வேறு வேறு அமைப்புகளெல்லாம் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் நிறைய பிஸ்னஸ் இது கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்ம தமிழ் மக்களுக்குன்னு தனியாக ஒரு ஒரு அமைப்பு வந்து இது வரைக்கும் உருவானதில்லை. இந்த அமைப்பு நம்மளுடைய இந்த ரைஸ் இந்த இது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு குறிப்பாக ஒன்று தமிழ் மக்களுக்கு மட்டுமே ஒரு இருக்கிற ஒரு அமைப்பு. அதில் அந்த நெட்ஒர்க்கிங்கிறது வந்து எல்லா விதமான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சின்ன லெவல்லேருந்து பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸுங்கிற பெரிய லெவலில் இருக்கிற தொழிலதிபர்கள் எல்லாத்தையும் ஈஸியாக அவங்க மீட் பண்ணி அவங்களுடைய அனுபவங்களை தெரிஞ்சு அவங்க மூலிமா அவங்களுடைய பிஸ்னஸை வேறு லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறதுக்கான ஒரு ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அதுக்கான இது வந்து ரொம்ப பிரகாசமாக தெரியுது எனக்கு. இப்போ இந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காரணத்துக்காக கண்டிப்பாக கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? கண்டிப்பாங்க. இப்போ ஸ்டார்ட் அப்புக்கும் கிடையாது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஒரு லெவலுக்கு வந்தவங்க எக்ஸ்பான்ஷனாக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய பிஸ்னஸ் தொழில் அவங்களுடைய இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். வேர்ல்டு லெவலுக்கு நான் சொல்கிறது ரைஸ் அமைப்பு இப்போ உலக லெவலில் எல்லா இடத்துலையும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உலக லெவலில் நம்ம இந்த அவங்க பிஸ்னஸை கொண்டு போகலாம். அது அதோட இப்போ நினச்சி வெற்றி வந்து நான் சொல்கிறது வந்து அந்த ரீச் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதை ஆல்ரெடி நான் துபாயில் பார்த்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பைட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.